कराळी चे महाकाळी तिलोत्तमा काळी कराळ वक्त्रांता कामाक्षी कामदा शुभा भद्रकाळी कराळी चे महाकाळी तिलोत्तमा काळी कराळ वक्त्रांता कामाक्षी कामदा शुभा। இப்போ இந்த ஸ்லோகத்துல பத்ரகாளி கராளி மகாகாளி திலோத்தமா காளி கராள வக்ரந்த காமாட்சி காமத சுபா ஒன்பது திருநாமங்களை பார்க்கிறோம். பத்ரகாளி, பத்ரகாளின்னா மங்களத்தை கொடுக்கக்கூடிய சுரூபம். நாம சாதாரண பத்ரகாளினா உக்ர சுரூபம் நினைச்சிருக்கோம், இல்ல பத்ரகாளினா மங்கள சுரூபியாக இருக்கக்கூடியவள், சரியா? ஆனா சாதாரண பத்ரகாளி சொல்ல பத்ரகாளியா அவதாரம் எடுப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம அதுல என்ன நினைச்சிருக்கோம்னா உக்ரம்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, பத்ரகாளினா காளியுடைய சுரூபமே ரொம்ப திவ்யமான சுரூபம், சாந்த சுரூபியாக இருக்கக்கூடியவள், அமைதி தளர்க்கக்கூடியவள், நல்ல மங்களத்தை கொடுக்கக்கூடிய சுரூபமாக இருக்கக்கூடியவள் காளி தேவியார்கள். தட்சிணேஸ்வர் காளி எவ்வளவு பேர் பார்த்துக்கிட்டே தெரியல, மகிஷாசுர மர்த்தினியும் பார்த்துருவோம், மகிஷாசுர மர்த்தினி பார்க்கும் முக்கியமாக மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் சாந்தஸ்வரூபே காளியானவள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். கல்கத்தா காளியை பார்க்கும்போது பார்க்கலாம். இந்த பத்ரகாளி மகாகாளி, மகாகாளியாக இருக்கக்கூடியவள், திலோத்தமா, திலோத்தமா என்று சொல்லக்கூடிய மிக பேரழகியாக இருக்கக்கூடியவள், பேரழகியாக இருக்கக்கூடியவள் திலோத்தமா காளி, காளியாகவும் இருக்கக்கூடியவள் மகாகாளி காளி. காளின்னா அது ஒரு தோற்றம், மகாகாளிங்கிறதையே நம்ம உக்ர காளின்னு சொல்லிட்டு போம், அந்த மாதிரி இல்லாம காளி சொரூபமாக இருக்கக்கூடிய கராள வக்ரந்தா திவ்யமான அனுகிரகம் கொடுக்கக்கூடிய திவ்யமான முகத்தை உடையவளாக இருப்பாள். காமாட்சி, காமாட்சியும் தேவியுடைய சுரூபம். நீங்க எவ்வளவு பேர் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருக்கே தெரியாது, அங்க காமாட்சி அம்மன் கோவில ஒரு சன்னதி உண்டு, அங்க ஒரு சன்னதியில பார்த்தா ஒரு ரெண்டு வித தோற்றத்தை மாதிரி அங்க இருக்கும். காமாட்சியை சுத்தி வரும் பொழுது தேவி அருட்பலட்சுமி, அந்த லட்சுமியை பார்க்கணும் அப்படி, அதனால என்ன பண்ணணும்னா முதல்ல அதை பார்த்துட்டு காமாட்சியை பார்க்கணும்னு சொல்லுவான். அந்த மாதிரி பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால அதுக்கு அவ்வளவு கண்ணாடி மாதிரி ஏதோ ஒன்று வச்சிருப்பாங்க முன்னாடி, அப்படி இருக்கும் அந்த கோவில்ல, அந்த காமாட்சியுடைய கோவில்ல. காளி கராள வக்ரந்தா காமாட்சி, காமாட்சியாகவும் இருக்கக்கூடியவள், காமதா காமத்தை அளிப்பவள், தா அப்படின்னா தருபவள் அர்த்தம், ததாதி தருபவள், காமத்தை தருபவள், நான் வேண்டி நமக்கு வேண்டிய ஆசைகளை கொடுக்கக்கூடியவள். நம்ம என்ன விரும்புகிறோமோ இச்சாசக்தி, நம்முடைய ஆசைகள் என்னவோ அதை தரக்கூடியவளாக இருக்கிறாள். சுபா, சுபா என்றால் மங்களத்தை செய்பவள், சுபம் என்றால் மங்களம், மங்களம் என்ன சம்பூர்ணம்ங்கிற அந்த அர்த்தம் கிடையாது, சுபா என்றால் நற்காரியங்களுக்கு தெய்வமாக விளங்கக்கூடியவள். பத்ரகாளி கராளி மகாகாளி திலோத்தமா, திலோத்தமா உத்தமமான பேரழகியாக இருக்கக்கூடியவள், காளி கராள வக்ரந்தா காமாட்சி காமதா சுபா. இந்த கராளி அப்படிங்கிறது பயங்கரமான துர்க்கை, அம்பாளுக்கு எப்ப கோபம் வருதோ உக்ர தேவதையாக ஆயிடுவா அப்படின்னு சொல்ல இல்லையா. மகாலட்சுமிக்கும் கோபம் வரும் பொழுது அவ காளிகா சுரூபமாக எடுத்துருவான். அதனால மகாகாளி இங்க கராளி அப்படின்னா அக்னியுடைய ஒரு ஜுவாலைக்கு கராளின்னு பேர், சரியா? இந்த இடத்துல உக்ரமான காளிக்கு சொல்லக்கூடிய வார்த்தை கராளி அப்படிங்கிற ஒரு திருநாமம், கராளி. அதே மாதிரி மகாகாளி திலோத்தமா காளி கராள வக்ரந்தா காமாட்சி காமதா சுபா. அடுத்து